ஹாய் அன்பு நண்பர்களே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது உலகத்தையே துயரத்தில் ஆழ்த்திருக்கக்கூடிய கால்பந்து மாவீரன் மரோடனாவின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இவர் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் காலமானார் இவருடைய இழப்பு உலக மக்கள் அனைவரையுமே மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அதுவும் குறிப்பாக கால்பந்து ரசிகர்கள் எல்லோரும் மிகப்பெரிய சோகத்தில் உள்ளார்கள் யார் அவர் அவர் வரலாற்றை தெரிந்து கொள்வோம் பாருங்கள் நமது சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் நண்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி அர்ஜென்டினாவில் பிறந்தவர் இவரின் முழு பெயர் டியாக்கோ அர்மண்டோ மரோடனா இவருக்கு கால்பந்து உலகில் கோல்டன் பாய் என்ற பெயரும் உள்ளது இவர் ஒரு தேசத்தின் அடையாளமாக உருவெடுத்தார் இவர் முதன் முதலாக எட்டு வயதில் கால்பந்து தேர்வுக்கு சென்றார் அங்கிருக்கும் பயிற்சியாளர் இவரின் திறமை கண்டு வியந்தார் அர்ஜென்டினாவின் முதல் பிரிவு போட்டியில் பந்து எடுக்கும் பையனாகவே ஆரம்பத்தில் செயல்பட்டார் இவர் தனது பதினாறாவது வயதில் அர்ஜென்டினாவின் ஜூனியர் பிரிவில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு தேர்வானதை சிறுவனாக இருப்பதால் தேர்வாளர்கள் நிராகரித்தார்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கு பெற்று விளையாடினார் ஆனால் இவர் சிறப்பாக செயல்பட இடமளிக்கவில்லை என்றே கூற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் அணியின் தலைவராக களமிறங்கினார் இந்த போட்டியில் மேற்கு ஜெர்மனியை மூன்று மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இவர் தலைமையிலான அர்ஜென்டினா அணி இதில் காலிறுதி போட்டியில் இங்கிலாந்துடன் விளையாடி இரண்டு கோல்கள் இவர் எடுத்து வெற்றி பெறச் செய்தார் இதில் ஒரு கோல் அறுபது மீட்டர் தொலைவில் இருந்து ஐந்து இங்கிலாந்து வீரர்களை கடந்து சென்று இவர் கோல் அடித்தார் இதனை இடது காலால் மட்டுமே பந்தை கடத்தினார் இதுவே இந்த நூற்றாண்டின் சிறந்த கோலாக கருதப்படுகிறது அண்டர் டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் அர்ஜென்டினா அணியின் வீரராக தங்கப்பந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டியில் உலகக்கோப்பையை பெற்றார் இவர் நான்கு உலகக்கோப்பை போட்டிகளில் விளையாடி தங்கப்பந்து விருது பெற்றுள்ளார் இவர் இத்தாலி போதைப் பொருள் சோதனையில் குக்கையின் பயன்படுத்தியது கண்டறிவிக்கப்பட்டதால் பதினைந்து மாதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாம் ஆண்டு தற்காலிகமாக நீக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கால்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெற்றார் இவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு பிறகு தொகுப்பாளராக செயல்பட்டார் பிறகு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அர்ஜென்டினா தேசிய கால்பந்து அணியில் பயிற்சியாளராக பதிவேற்றார் இவர் ஐயாம் தி தெடியோகா என்ற தனது சுயசரிதியை எழுதி இரண்டாயிரம் ஆண்டு வெளியிட்டார் மேலும் நூற்றாண்டின் சிறந்த வீரருக்கான ஃபிஃபா விருது பெற வாக்கெடுப்பை இணையத்தில் நடத்தியது அதில் முதன்மையிடம் பிடித்தவரும் இவரை இவரை கௌரவிப்பதற்காக அர்ஜென்டினோஸ் ஜூனியர் மைதானம் என்று இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஊட்டச்சத்து குறைவிற்கு எதிராக மைக்ரோ அல்கே ஸ்ப்ரொலினாவை பயன்படுத்தும் நிகழ்ச்சிக்கு அரசாங்கத்தின் தூதுவராக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நியமிக்கப்பட்டுள்ளார் ஒரு தேசத்தின் அடையாளமாக நிகழ்ந்த ஜாம்பாவன் மரடோனா நேற்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாரடைப்பால் காலமானார் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மூளையில் இரத்த உறவு பிரச்சினைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை பெற்று வந்தார் என்று என்பதும் குறிப்பிடத்தக்கது இவருடைய இழப்பு அர்ஜென்டினாவிற்கே மிகப்பெரிய ஒரு இழப்பு இவருடைய இழப்பு கால்பந்து ரசிகர்களுக்கே மிகப்பெரிய ஒரு இழப்பு இவரை போல் ஒரு கால்பந்து வீரரை மீண்டும் நாம் பார்க்க முடியுமா என்பது தெரியவில்லை மீண்டும் விடைபெறுகிறேன் நல்ல ஒரு செய்திகள் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நான் உங்கள் நண்பன்